ஒரு சின்ன பகுதியை நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். ஒரு விஷயம் நடக்குது பாருங்க, ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருவெல்லாம் பார்க்க போறாரு. பேதுரு அவர்கள் சீசர்கள் ஆண்டவர் இறந்துட்டாரு, இதுக்கு மேலே நமக்கு ஒரு வழி இல்லை அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப நான் மீன் பிடிக்கவே போறேன் அப்படின்னு போகும்பொழுது மற்றவர்களும் போயிட்டாங்க, போய் பார்க்குறாங்க. அந்த 3 வசனம் வாசிங்கிறதுக்கு மேலே அவங்க திரும்ப போறாங்க மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியில அவங்களுக்கு என்ன கிடைக்கலையா, ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட ஏதாவது மீன் இருக்குதா கொடுங்கப்பா அப்படின்னு. மீன் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வலதுபுறம் வலைய போடுங்க. வலைய போட்டதுன்னு என்ன ஆகுது, வலை நிரம்ப தக்கதாக கிளி தக்கதாக மீனை பிடிச்சுன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது 2 விஷயம் நடக்குது, அப்பதான் ஒரு சந்தேகம் வருது. இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட இருந்தாரு, அவர் கர்த்தர் என்னங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கிறதுக்கு முந்தின வசனம் லூக்கா 5 அதிகாரம் 4 வசனத்துல இருந்து 6 வசனம் வருது. இதுதாங்க முதல் டைம் நடக்குது, ஆண்டவர் சொல்றாரு படவுளை ஏறி உபதேசம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பேதுருட்ட கேட்கிறாரு, நீங்க மீன் பிடிச்சிங்களா அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் ராமன் வந்து நான் பிரயாசப்பட்டேன், இப்ப எனக்கு என்ன கிடைக்கல மீன் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுங்க. அல்லேலூயா. ஆழத்துல வலைய போட்டாங்க, மீனை பிடிச்சாங்க. இது முதல் டைம் நடந்துருச்சு. ஆண்டவர் மரித்து உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி ஒரு சீன் நடக்குது. திரும்ப போறாரு, பேதுரு ராமனும் பிரயாசப்படுறாரு, மீன் அகப்படல. ஆண்டவர் சொல்றாரு வலதுபுற வலைய போடுது. முதல்ல எப்படி ஒரு விஷயம் நடந்ததோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்த உடனே பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு, கூட இருந்த சீசனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் வேற யாரும் இல்ல, இவர் தான் கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. முதல் டைம் ஆண்டவர் தான் மெய்யான தேவன்கிற தெரியாது. முதல் டைம் வர்றாரு, வலைய போடுங்கிறாரு, மீனையும் பிடிச்சாச்சு. இரண்டாவது முறையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அதே மாதிரி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. எப்படி அவங்க ராமனுக்கும் தேடினானோ அதே மாதிரிதான் உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராமனுக்கும் தேடுறாங்க, ஆனா மீன் அகப்படல. அன்னைக்கு எப்படி ஆண்டவர் சொன்னாரோ ஆழத்துல போய் வலைய போடு மீன் எடுத்தாங்களோ, இந்த டைம் ஆண்டவர் சொல்றாரு வலதுபுறம் வலைய போடு. ரெண்டு சேர்ந்து வலையை இழுக்கும் போதுதான் ஞாபகம் வருது, இது எங்கேயோ நடந்திருக்கு. ஆண்டவர் என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ஒன்னு செஞ்சிருக்கிறாரு. அப்பா அப்ப இப்பவும் ஆண்டவர் தான் செய்யறாரு. கண்ணு திறந்த உடனே பேதுரு தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி ஓடி வந்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆண்டவரை கண்டுபிடிக்கிறத கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான வேலை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு முறை இல்ல பல முறை ஆண்டவர் நம்மளை வாழ்ந்தாங்க, நம்மளை வெளிப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆனா நம்மளாலதான் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. நிறைய நேரம் நம்ம மாம்ச கண்ணு கட்டப்பட்டுருது. ஆண்டவர் செஞ்ச மாதிரியே செய்வார், நன்மையே செய்வார். இப்ப அன்னைக்கு செஞ்சாரு, அதே மாதிரி இன்னைக்கு செய்ய போறது நம்ம கண்ணு திறக்கப்படும். ஆனா நிறைய நேரங்களில் ஆண்டவரை நம்மளால கண்டுகொள்ள முடியறது இல்லை. ஆண்டவர் கண்ணு முன்னாடியே இருப்பார், ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், இது நான் செய்யறதுப்பா, என்னாலதான் முடியும், நான் செய்யலாம், இது யார் செய்வா, ஆண்டவரா வந்து உதவ போறாரு, இந்த வேலையை நான் தான் செஞ்சாவனு அப்படி நிறைய நேரங்களில் ஆண்டவரை நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, கண்டுகொள்ள முடியவதில்லையா. அல்லேலூயா. ஒரு டைம் நடந்தா மட்டும் இது ஆண்டவர் செஞ்சாருன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா நிறைய நேரங்களில் நம்ம வாழ்நாள்ல ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போறோம். இது ஆண்டவர் தான் செஞ்சாருங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, கண்டுகொள்ள முடியறதில்ல. ஆண்டவர் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, ஆண்டவரை யார் பாக்குறாங்களோ, அவங்களால மட்டும் தான் அதிசயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. கட்டாயம் நம்ம ஆண்டவரை கண்டுபிடிக்கணுங்க. இது மனுஷன் செய்யறதா ஆண்டவர் செய்யறாரா அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்து கண்டுபிடிக்க தெரியலன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஒரு டைம் ஆண்டவர் செய்யறாரு, இன்னொரு டைம் ஆண்டவர் விட்டுட்டு போயிருவாருங்களா. தொடர்ந்து ஆண்டவர் நம்ம முன்னாடி தோன்றிக்கிட்டே இருப்பாருங்க. அதான் சொல்றாரு, இந்த எளியவர்கள் நீ எதை செஞ்சாலும் அதை எனக்கே செய்யறீங்கிறார்.
நிறைய இடங்களில் நேற்று போன வாரம் ஊழியத்தில் கூட நம்ம ஆராதனையில் கேட்டோம், நீங்கள் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க, அனுதினமும் தரிசிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம ஆவியின் கண் திறந்தால் மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க முடியும், இல்லைன்னா கண்ணு குருடாக தான் இருக்கும். பேதுரு மீனை இழுத்து வலை நம்ம இழுக்கும் பொழுது தான் அந்த வலி ஏற்படும் பொழுது தான் தெரியுது, அப்பா இது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவரை கண்டுகொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கண்டுகொள்வதுதான் நம்ம கிறிஸ்துவர்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவரை எப்படி கண்டுகொள்வது வேணும் இல்லைங்களா? ஆண்டவர் இப்போ ஒரே மாதிரி இன்னொரு அதிசயத்தை செய்யும் பொழுது தான் பேதுருக்கு தெரிஞ்சுது. பேதுரு ஆண்டவருடைய ஆண்டவரோடவே இருந்தவன், இயேசுவோடவே இருந்த சீசன், ஆனாலும் ஆண்டவர் தான் எதுக்கு உட்காந்துருக்கிறான்னு கண்டுகொள்ள முடியல. ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பேதுரு கண்டுகொண்டாரு, இது ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நேரம் நம்ம நோக்கி வந்திருப்பாருங்க, நம்ம கூட இருந்திருப்பாரு, நம்ம கிட்ட பேசியிருப்பாரு, நம்மளை வழி நடத்தியிருப்பாரு, ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆண்டவரை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நிறைய நேரங்களில் மாம்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவரை கண் நோக்கி பார்க்க முடியாம போயிருப்போம், ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ள முடியாம போயிருப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கண்டுகொள்வது எப்படி? அப்ப ஒரு கேள்வி வருமா வராதுங்களா, நான் எப்படிங்க ஆண்டவரை பாக்குறது அப்படின்னு கேள்வி வருமா வராதுங்களா? வரும்ல. நான் எப்படி ஆண்டவர் எனக்கு சரி இன்னைக்கு திடீர்னு நமக்கு தெரியும், நாளைக்கு வருவார், நாளானைக்கு வருவார், இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன், யார் என் குரலை கேட்டு கதவை திறக்கிறையோ நான் உங்களோட வாசம் பண்ணுவேன், நீ என் கூட வாசம் பண்ணுவேன். ஆனா நமக்கு நிறைய நேரம் கண்டு தெரியறது, ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறது நமக்கு தெரியறது இல்ல. அப்ப ஆண்டவரை கண்டுகொள்வது எப்படி? அல்லேலூயா. ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அடுத்த வார்த்தை, அவர் சமீபமாய் இருக்கையில் கூப்பிடுங்கள். அல்லேலூயா. உங்க கண்ணு எவ்வளவு தூரத்துக்கு தெரியுதோ அப்பவே அவரை பாத்துருங்க, நீங்க கூப்பிடுற சத்தம் எவ்வளவு தூரத்துல அவருக்கு கேக்குதோ அப்பவே கூப்பிடுங்க. அல்லேலூயா. இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்க முடியுங்க, இங்க ரோட்டில் நின்று பாக்குறீங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களால பார்க்க முடியும், ஸ்பின்னிங் மில் வரைக்கும் பார்க்கலாமா? இங்க இருந்து ஸ்பின்னிங் மில் வரைக்கும் ஒரு ஆள் நிக்கிறத பாக்கலாம், ஆனாலும் அடையாளம் தெரியாது. இங்க இருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களால கூப்பிட முடியும், சத்தம் போட்டு கூப்பிட்டா, இந்த ரோட்ல இருந்து கூப்பிட்டா எவ்வளவு தூரத்துல கேட்க ஆளு அப்படின்னு இந்த சர்ச்சை தாண்டி அங்க அந்த காம்பவுண்ட் வரைக்கும் கேட்கும். அல்லேலூயா. உன் கண்ணு தெரியற இடத்துலயே நீ பாத்துக்கோ, உன் காது அவங்க நீ கூப்பிடுறது கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்கும் பொழுதே நீ கூப்பிட்டுக்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நீங்க கண்டடையோன்னு சொன்னா, ஆண்டவரை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, அந்த அதிகாரத்தை திரும்ப வாசிங்க. கஷ்டப்பட்டு எப்போ போற போக்குல ஆண்டவர் கண்ணுக்கு தென்படுறாரு, ஐயோ ஐயோ ஆண்டவரை சோத்திர சோத்திர சோத்திர. ஆனா ஆண்டவர் எல்லா நேரத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியறது. இந்த வார்த்தையில தெளிவா சொல்லப்படுகிறது, ஆண்டவரை கண்டடைக்கிற சமயத்துல நீங்க தேடுங்க, ஆண்டவர் கூப்பிடுகிற நேரத்துல அவர் கேட்கிற நேரத்துல கூப்பிடுங்க அப்படிங்கிறது. அப்ப சமயம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த நேரத்துல நீங்க ஆண்டவரை கூப்பிடணும், எந்த நேரத்துல ஆண்டவரை பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனோ தானோ நினைச்ச நேரத்துலாம் ஆண்டவரை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பதில் தருவாருலாம் நினைக்காதீங்க, அதற்கு ஒரு ஏற்ற கால நேரம் இருக்கு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், அதை முன்குறிக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்படி பார்க்கும் பொழுது தேவன் எப்ப பக்கத்துல இருப்பாரு, தேவன் எப்ப கேட்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஆண்டவர் நீ எப்ப ஆண்டவர் பார்க்க முடியுமோ அப்ப நீ பாத்துக்கோ. இப்ப நீங்க ஒரு ராஜாவை பார்க்கணும்னா எல்லா நேரத்திலும் பார்க்க முடியுமா? இப்ப திங்கக்கிழமை என்ன நாளுங்க, பஞ்சாயத்து ஆபீஸ்ல குறை நிதி இருக்கும்னால கலெக்டர் ஆபீஸ்லயே அதுவே வைப்பாங்க. அன்னைக்கு தான் கலெக்டர் என்ன பண்ண முடியும், பொதுமக்கள் அன்னைக்கு போனா மட்டும் தான் பொதுமக்கள் கலெக்டரை பார்க்க முடியும். குறைந்து இருக்கனால இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள வாங்க அப்படின்னா பாக்கலாம். அவர் கொஞ்ச நேரம் தான் உங்கள்கிட்ட பேசுவார், அவர் பேசுற நேரத்துல தான் நீங்க அவர்கிட்ட என்ன பண்ண முடியுங்க, அவர் கேட்கிற நேரத்துல தான் நீங்க என்ன பண்ண முடியும். அவர் எங்கேயோ போகும்பொழுது சும்மா கலெக்டர் ஆபீஸ் பார்த்து கேட்டு கேட்டு இருப்பீங்களா, என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய நிலைமை நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் எங்கேயோ இருப்பாரு, ஆனா நம்ம செவத்துல போய் தலையை முட்டிட்டு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நீங்க மண்டையை மோதி இடிச்சு வீங்கினாலும் அந்த ஜெபம் உங்களுக்கு கேட்க போறோம். ஆண்டவர் அதை
எல்லாமே எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரை பார்க்கிற நேரத்தை விட்டு போட்டு பார்க்கிற நேரத்தில் நீங்க போயிட்டு அந்த சாலமோன் உன்னத பாட்டில் சொல்லப்படும், ஆண்டவர் வந்து கதவு தட்டுறாரு, அந்த குமாரத்தை சொல்றாப்ல, ஆண்டவரே நான் கைக்கெல்லாம் என்ன பூசிட்டேன், கை காலத்துலாம் என்ன பூசிட்டேன், நான் இப்போ எந்திரிச்சு வர முடியாது, அதனால அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சுதான். ஆண்டவர் எப்போ பார்க்கணுமோ அப்போதாங்க உங்களால் பார்க்க முடியும். சும்மா நான் நினச்சினாரோ, ஐயோ நான் கூப்பிட்டனே ஆண்டவர் இறங்கி வந்துடுவாரா, நீங்கள் என்ன எளியா கூப்பிட்டனே அக்னி போட்டு உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறது. நம்மளாம் அற்ப காசு கூட பிரயோஜனம் இல்லை. நம்ம பண்ணுற ஜபத்துக்கும் நம்ம பண்ணுற விண்ணப்பத்துக்கும் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையும் நீங்கள் நினச்சி பாருங்க, கூப்பிட்டனே ஆண்டவர் இறங்கி வந்து பதில் தருவாரா நமக்கு, சொல்லுங்கள் தருவாரா, நம்ம யோக்கியமாக இருக்கிறோமா, நம்ம பண்ணுற வேலை சரியாக இருக்குதா, அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் வந்து பதில் தருவார். ஆண்டவர் சொன்ன உடனே இறங்கி வரணும்ப்பா, எனக்கு சுகத்தை தரணும்ப்பா, நம்ம யோக்கியமா இருக்கிறோமா, கேள்வி எடுத்துக்கோங்களே. அவரை கண்டுபிடிக்கிற நேரத்துல விட்டு போட்டு நீங்க எங்கேயோ பார்த்து சிறந்து பார்த்து திரும்பி நின்றுகிட்டு ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு கூப்பிட்டால உன்னை அறியன்றுவர். கேட்கிற தூரத்துல இருக்கும் போதே கூப்பிட்டுருங்க. ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாத, உன் குரலே எனக்கு தெரியாதுன்றவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கண்டடையும் போது நீங்க தேடுங்க, ஆண்டவர் கேட்கும் போது பேசி பழகுங்க. அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியும், எப்படி தேட முடியும்? மத்தேயு 18:20 இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு முந்தின வசனத்துல, என்னை கண்டடையும் போது நீ தேடு, நான் கேட்கும் போது பேசுண்டார். இப்ப ஆண்டவரை எங்க பார்க்கலாம்? இந்த அதிகாரத்தின் பிரகாரம் இரண்டு அல்லது மூன்று பேர் நீங்க கூடி இருக்கிற இடத்துல, என்ன இடத்துல கூடி இருக்கும் பொழுது, எதை முன்வைத்து கூடி இருக்கும் பொழுது, என்னுடைய நாமத்தினால கூடி இருக்கும் பொழுது. ரெண்டு மூணு பேர் டீ கடையில் உட்காந்துருக்கும் போது இல்லை, ரெண்டு மூணு பேர் சாப்பிடும் போது இல்லை, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது இல்லை, ரெண்டு மூணு பேர் ஊர் சுத்தும் போது இல்லை, ரெண்டு மூணு பேர் கதை பேசும் போது கிடையாது, ரெண்டு மூணு பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கும் பொழுது. சும்மா நான் ஒரு இடத்துல கூடி இருக்கிற பேசுறேன் அப்படின்னா ஆண்டவர் இறங்கி வந்துருவாருங்களா? தேவனுடைய நாமத்தை எங்க வைக்கிறீங்களோ, தேவனுடைய நாமம் எங்க துதிக்கப்படுதோ, தேவனுடைய நாமம் எங்க செயல்படுதோ, அந்த இடத்துலதான் ஆண்டவர் வர்றாரு. அல்லேலூயா. நீங்க அதை விட்டு போட்டு எங்க போய் நீங்க தேடினாலும் ஆண்டவர் உங்க நடுவில் இருக்க மாட்டார். தேவனை கண்டடையத்தக்கல தேடணும்னா தேவன் கண்டடைகிறது எந்த இடத்துல, எங்க ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தை நீங்க துதிக்கிறீங்களோ அந்த இடத்துலதான் ஆண்டவர் இருப்பார். அதை விட்டு போட்டு வேற எந்த இடத்துல நீங்க தேடினாலும் ஆண்டவர் கண்டுபிடிக்கவே முடியாது. சும்மா எனக்கு சபைக்கு வர முடியாது, நான் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இன்னைக்கு அங்கே வேலை இருக்குது, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன், நான் இங்கே போய் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் எங்கே இருக்கிறான்ட்டாரு? ஊர் நடுவில் இருக்குன்றாரு. யார் நடுவில்? ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா உட்காந்து கதை பேசுகிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். நீங்கள் நேரத்தை சும்மா வீணடிக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவனை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதான விஷயம். அல்லேலூயா. அப்ப தேவனை எப்படியாவது கண்டுபிடிங்க. ஆண்டவரை கண்டுபிடிக்கிறது அது எந்த இடத்துல இருப்பார்னு சொல்லப்படுகிறது, நீங்க சேர்ந்து இருந்து என்னுடைய நாமத்தினால ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை ஜெபிக்கிறாங்க எந்த இடங்க? ஆலயத்துல நீங்க எப்ப ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்றீங்களோ, எப்பெல்லாம் அவரை வேண்டி விண்ணப்பிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தென்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி வசனத்துல நம்ம பார்த்தது போல பேதுரு ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. முதல் டைம் தெரியல, இரண்டாவது டைம் மழை வீசும் பொழுது இவர் தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதாவது ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. நன்மை செய்யும் போது ஆண்டவரை நம்ம கண்டறிஞ்சு கொள்ளணும். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்னன்னா, நமக்கு நல்லது நடக்கும்போது ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியறதில்லை. ஆனா நமக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு வைங்க, நமக்கு பிரச்சனை நடந்துருச்சு வைங்க, ஐயோ நம்ம தப்பான விஷயத்துல போனோம்ப்பா, அதனாலதான் அப்படி நடந்துருச்சு நமக்கு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு தப்பு நடக்கும் பொழுது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான் ஆண்டவரவே நோக்கி பாக்குறோம். சரி, இந்த நேரத்துல இப்படி நடந்திருக்கலாமோ, ஒருவேளை இப்படி செஞ்சிருந்தா நடக்காம இருந்திருக்குமான்னு சொல்லி. அல்லேலூயா. தேவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி, சிறந்த வழி எங்க தெரியுங்களா? சபதம். நீங்க ஆண்டவர்களை தேடி ஓடி வந்தீங்க, அவர் வழியில வந்தீங்கன்னா ஈஸியா ஆண்டவரை கண்டுபிடிச்சிடலாம். சும்மா ஆண்டவரை கண்டுபிடிச்சு அவர் நம்ம குரலை கேட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஜெபம் அவருடைய சமூகத்துக்கு போய் எட்டும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ ஆண்டவரை கண்டடையத்தக்க நேரத்தை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரை கண்டுபிடிக்கிறது நல்ல விஷயத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியறதில்லை.
நம்ம நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தான் ஆண்டவரே நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். ஓ நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு போகல, அதனாலதான் சரி பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம ஆண்டவர் விட்டு வழி விலைக்கு இங்கிட்ட போயிட்டு பாரு, அதனாலதான் நமக்கு வீண் செலவாயிருச்சு, நம்ம அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருந்தா இப்படி நடந்திருக்காது. நிறைய நேரங்களில் நமக்கு வந்துட்டு என்னங்க பட்டாட்டம் புத்தி வரும் இல்லையா, நல்ல விஷயத்துல நமக்கு புத்தி வராது. ஒரு டைம் அடிபட்டா தான் என்ன பண்ணுங்க, ஐயோ இந்த இடத்துக்கு போகக்கூடாதுரா. இப்போ ஒருத்தன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க, பேச அவங்ககிட்ட பேசி ஒரு டைம் பேசுறீங்க, ரெண்டாவது டைம் பேசுறீங்க, மூணாவது டைம் அவங்ககிட்ட பேசும்போது சண்டை வந்தால் திரும்ப போய் பேசுவீங்களா, என்ன பண்ணுவீங்க, அவனை பார்த்தாலே வழியை வழிய போயிருவீங்க இல்லையா. நிறைய டைம் நமக்கு பட்டாதாங்க புரியும், தேவையில்லாமல் நம்ம பண்ற ஒரு விஷயங்கள், தேவையில்லாமல் அறிக்கிடுகிற விஷயங்கள், நம்ம தேவையில்லாமல் நம்ம என்ன பேசுறங்கிறத நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களை நம்ம பட்டு தான் திருந்துடும். நமக்கு என்ன ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க, சொந்த புத்தி இல்ல சொல் புத்தி இல்லைம்பாங்க இல்லையா. நிறைய நேரங்கள் அப்படித்தான் நம்ம போயிடும், பட்டு அடி போட்டுறதுக்கு அப்புறம் தான் ஐயோ வேறடா சாமி இனி இந்த வழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா. அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நிறைய நேரம் நம்ம நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை கண்டுபிடிக்கிறது நல்ல விஷயத்துக்கு கண்டுபிடிக்காம அடிபட்டதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதனால முடிச்ச அளவுக்கு முதல் தரம் என்ன தெரியுங்களா, அடிபடாமையா ஆண்டவரை கண்டுபிடிச்சது, நம்ம போற வழியில ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கண்டுபிடிச்சது. இரண்டாவது வகைக்கு நீங்க போகாதீங்க, அடிபட்டு சிக்கல் பட்டு பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஐயோ இதை நம்ம முதலே செஞ்சிருந்தா நம்ம இந்த இந்த பிரச்சனைக்கு போயிருக்க தேவையில்லையேன்னு சொல்லி அலையிலையா. அதனால தேவனை எப்படியாவது கண்டுகொள்ளுங்கள், தேவனை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அலையிலையா. அது கட்டாயம் நீங்க புரிந்து கொள்ளணும், தேவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அலையிலையா. ஆனா நிறைய நேரங்களில் நம்ம அந்த இடத்த விட்டு வேற இடத்த பார்த்து தேவனை தேடாம வழி விலகி போயிடுறோம். தேவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி சபைக்கு வர்றது மட்டும்தான், அவருடைய நாமம் எங்கு தொழுது கொள்ளப்படுகிறதோ அந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியுங்க தேவனை தரிசிக்க முடியும். அதை உண்டு போட்டு நீங்க வேற எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்ப ஆண்டவருடைய கண்டுபிடிக்கிற ஒரே இடம் தேவனுடைய ஆலயம் தான் அல்லேலூயா. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆண்டவருடைய வழியை விட்டு வேற இடத்துக்கு போயிடும், ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம். பார்க்க முடியாத இடத்துல நின்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா சத்தம் கேட்குமா. இப்போ நான் இங்கிருந்துட்டு எலிசபெத்தம்மா வீட்டில் இருக்கிறாங்க, எலிசபெத்தம்மா வீட்டில் இருக்கிற அம்மாவை கூப்பிட்டு எலிசபெத்தம்மா எலிசபெத்தம்மான்னு கூப்பிட்டா கேட்குமா. நிறைய நேரம் நம்ம அப்படித்தாங்க தப்பு பண்ணிடுறோம். ஆலயத்துக்கு போகாட்டி என்னங்க, ஜபத்துக்கு போகாட்டி என்னங்க, ஏன்னா வீட்லேயே இருக்குது எங்கிட்ட தேங்கண்ண, அதுலயே கையை வச்சு ஜோமலி இயேசுவின் ரத்தம் ஜெயம் போட்டுக்கிறேன், அங்க போய் ஜெப எண்ணெய் எடுத்துட்டு வந்து அதை தொட்டு போட்டதா எனக்கு சுகமாகுமா. நீங்க இருக்கிற நிலைமையிலேயே தான் இருப்பீங்க அல்லேலூயா. உங்க நீங்க அப்ப நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை தேடாம நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராம நானே தேடிக்கிறேன் நானே பாத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில எதுக்குங்க பிரச்சனை வருது, எதுக்கு பிரச்சனை வருது, எதுக்கு மன நிம்மதி போகுது, எதுக்கு வீண் விரைய வருது, எதுக்கு செலவு வருது, எதுக்கு சண்டை வருது, தேவையில்லாத வேலையை செய்யறதுனாலதான் இல்லையா. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய் வேற விஷயம் செய்யறோம் ஆண்டவருக்கு பெரிய. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், உலகத்துல நீங்க ஆயிரம் வேலை செய்யலாம், நீங்க ஆயிரம் காரியங்கள் செய்யலாம், ஒரு சில நேரத்துல உலகத்துல செய்யற வேலைக்கு நமக்கு தண்டனை கிடைக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தேவனுடைய விஷயத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஏதாவது நீங்கள் சின்ன தப்பு பண்ணுறீங்க, சின்ன வார்த்தை பேசுறீங்க, சின்ன காரியத்தை செய்கிறீங்கன்னா கட்டாயம் அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிச்சு தாரணும் இல்லையா. நீங்கள் உலகத்தில் என்னமோ போங்க, சொந்தக்காரங்கிட்ட என்னமோ பேசுங்க, மற்றவங்ககிட்ட என்னமோ பேசுங்க, வேலை செய்கிற இடத்துல என்னமோ பேசுங்க, தேவனுடைய ஆலயத்திலேயோ தேவனுடைய சபையிலேயோ தேவனுக்கு அடுத்த விஷயத்திலேயோ ஊழியத்திலேயோ நீங்கள் ஏதாவது வாய்ப்பதற்கு ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டீங்க கட்டாயம் அனுபவிச்சே தீர்வீங்க, அறிச்சே தீர்வீங்க. ரெண்டு உதாரணம் சொல்லுட்டுங்களா, ஒரு உதாரணம் என்ன வச்சோ சொல்கிறேன் பாருங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் பார்க்க நூற்றுக்கு நூறு என் வாயில் பேசின ஒரு வார்த்தை தான், நான் ஒரே வார்த்தை சொன்னேன். நீங்கள் ஆண்டவருடைய விஷயத்தை பற்றி ஒருத்தர் என்கிட்ட பேசினார், நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு புத்தி சொல்லாதீங்க, ஆண்டவரை பற்றி புத்தி சொல்கிறது உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு, எனக்கு எல்லாம் தெரியல ஒரே அடி என் சத்தமே வெளியே வரலைங்க, பைபிள் கூட படிக்க முடியல, நான் ரொம்ப குறுக ரொம்ப பேசினேன் என்ன தொண்டையை அடைச்சிருச்சு, என்னால் பேசவே முடியல பைபிள், நான் இப்போ பேசுறதால காவாசி தான் பேச முடியும், எனக்கு உடம்பு சரியில்லாத பேச முடியல சாப்பிட முடியல ஒரே வார்த்தை தெளிவாக எனக்கு தெரியும் அந்த ஒரே விஷயத்தினால. வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, நீ உலகத்தில் போங்க என்னத்தையோ பேசுங்க, உன் சொந்தக்காரன்கிட்ட பேச நண்பர்கிட்ட பேச என்னவோ பேசு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அடுத்த விஷயத்தில் வாய் பதறி வாய் தவறி ஒரு வார்த்தை வெளியே வந்து விழுந்துருச்சா பிக்கப்பட்டு தான் வருவீங்க.
நஷ்டம் அடைஞ்சுதான் வருவீங்க. சும்மா விட மாட்டாருங்க ஆண்டவர். சாதாரண ஆண்டவர் நினைச்சீங்களா? நீங்க உலகத்துல என்னத்தையோ பேசுங்க, அதான் உங்க கணக்குல வராது. தேவனுடைய சபைக்குள்ள நின்றுகிட்டு, தேவனுடைய ஊழியத்துக்குள்ள நின்றுட்டு, ஒரு கிறிஸ்தவனா இருந்துகிட்டு ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க வேற எதையாவது தூக்கிட்டீங்க. ஆண்டவரோட நீங்க தராச தூக்கி பிடிக்கும் போது ஆண்டவர் வெயிட்டு கம்மியா மேல போய் ஆண்டவரை தவிர்த்து மத்த எல்லா வெயிட்டு கீழே இறங்கிருச்சு. நீங்க அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஏன் நமக்கு பிரச்சனை பாடி எதுக்குங்க வருது? ஆண்டவர் உங்களை பாதிக்கணும்னு அவருக்கு ஆசையா? ஆண்டவர் உங்களை பிடிச்சி துன்புறுத்தோனுங்கிறது ஆசையா? உங்களுக்கு வீட் பண செலவு கொண்டு வரணும் ஆண்டவருக்கு ஆசையா? நம்ம பண்ற பிரச்சனை வாய் பதறி ஒரு திமிராவும் பேசியிருக்கலாம், தெரியாமையும் பேசியிருக்கலாம். நீங்க எதை பேசினாலும் ஆண்டவர் கணக்கு கொடுத்துதான். நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை சொல்றேன். ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன், இது எலிசையா வீட்டில் நடந்தது. இது நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது, எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆடெல்லாம் இறந்து போனது உங்களுக்கு தெரியும். பாம்பு கடிச்சு ஒன்று செத்து போச்சு, நாய் கடிச்சு ரெண்டு மூணு ஆடு செத்து போச்சு. அப்போ ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் திருச்சி போறக்கு போனாங்க. சரி நாங்கள் திருச்சி போயிட்டு வர்றோம், அங்கே போய் ஆராதனையில் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி அவங்க போனது கூட எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் போகிற போயிட்டு வர முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஆடுக்கெல்லாம் தீனி போடணும், ஆடு எப்படி விட்டு போகிறதுனாங்க. எனக்கு அவங்க மற்றதெல்லாம் சொன்னதில்லை, அந்த கடைசி வார்த்தை சொன்னது எனக்கு அப்படியே சுருக்குன்னு இருந்தது. என்னடா ஆட்டை நான் பார்த்துக்க வந்துக்கணும்னு சொல்கிறவங்க ஆராதனை முடிச்சுட்டு போகணும்னு சொன்னலையேன்னு நான் வருத்தப்பட்டேன். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது. அதாவது அந்த ஆட்டு மேலே வைக்கிற கரிசனை கூட நீங்கள் யார் மேலே வைக்கல. தேவையில்லாம எதுக்குங்க இழப்பு வருது? ஒரு பாம்பு கொத்தி ஆடு சாகுது, அவ்வளவு பெரிய ஆடு, மூணு ஆட்டை பிடிச்சி ஆடு நாய் பீறி போட்டுச்சு. நீங்க எதெல்லாம் ஆண்டவரை தள்ளி முன்னாடி வைக்கிறீங்களோ இழந்துதான் போகணும். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இது பல மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, நான் சொல்லிட்டேன். நம்ம பண்ற வாய தெரியாம, அவங்க தெரியாம தான் சொன்ன, நான் சொன்னேன், அம்மா நீங்க தெரியாம தான் சொன்னீங்க, ஆனா அந்த வார்த்தை சரியில்லை. நீங்க தெரியாம சொல்றீங்களோ தெரிஞ்சு சொல்றீங்களோ ஆண்டவரை தள்ளி வேலைக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ நான் வந்தா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா எனக்கு பணம் போயிரு நினைச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா எனக்கு வேலை போயிரு நினைச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா என் ஓனர் திட்டுவாரு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா நான் கடனாளி ஆயிடுவான்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பாவப்பட்டவர்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவங்கள கடனாளியா ஆண்டவர் விட மாட்டாருங்க. ஒன்னொன்னு சொல்ல கேளுங்க, நான் இந்த மாசம் மாசம் வந்துட்டு போறதுல எனக்கு 10,000 ரூபாய் பெட்ரோலுக்காக, நான் இது வரைக்கும் நான் கடன் வாங்கல, ஆண்டவர் எனக்கு ஏதாவது வகையில கொடுக்குறாரு. ஆண்டவர் நான் எனக்கு வந்து போறதுக்கு 2,000 ரூபாய் செலவாகுதுன்னு காசை மிச்சப்படுத்த நான் உட்காந்து வைங்களேன், ஏதோ ஒரு வகையில நமக்கு செலவு. ஆண்டவரோட விஷயத்துல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவர் கணக்கு பார்த்து நமக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு நம்ம பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நல்ல துணி போட்டு உட்காந்துருக்க முடியும். நமக்கு பெலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கறது யாரு? ஆண்டவர். பார்த்து கையை மூடிட்டாருன்னா நீங்க 10 கார் வச்சிருந்தாலும் சும்மா ஓட்டாண்டியா தான் நிக்கணும். நீங்க படிச்சு மேதையா இருந்தாலும் நீங்க வேலை இல்லாதவனா தான் இருக்கணும். நீங்க எவ்வளவு பேருக்கு திறமசாலியா இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது, சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஆண்டவர் கையை மூடிட்டாருன்னா காக்காய் கூட சோறு கிடைக்காதவன் நீங்கள் நானும் எம்மாத்திரங்க. பிலிப்பியர் 3:11 வசனத்தை எடுத்து வாசி. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவருக்காக நான் எப்படி நான் நம்புறேனாமா, எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையா நம்புறேங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம அப்படிலாம் பண்ண முடியுதா? ஆண்டவரை வேணா ஒதுக்கி வைக்கலாம், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, மற்ற வேலைய நஷ்டமா குப்பையா ஒதுக்கி வைக்க முடியாது. நீங்க தூக்கி பிடிக்கிற தராசுல ஆண்டவர் வெயிட்டா கீழே இருந்தாருன்னா நீங்க தப்பிச்சீங்க. ஆண்டவருக்கு வெயிட் கொடுக்காம நான் வேலைக்கு போகணும்னு வெயிட் கொடுத்து, இன்னைக்கு போகணும் சம்பளம் கொடுக்கணும்னு வெயிட் கொடுத்து, இன்னைக்கு போனாதான் எனக்கு அடுத்த வாரம் லீவு கிடைக்குன்னு வெயிட் கொடுத்து ஆண்டவரை நீங்க விட்டுட்டீங்க, ஆண்டவர் உங்களை விட்டுருவாங்க. இல்லையா? நிறைய பேர் நம்ம நான் பணத்தை மட்டும் நான் சொல்லல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய காரியம் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போனா அடுத்த வாரம் எனக்கு லீவு கிடைக்குங்க, அடுத்த வாரம் நான் ஊருக்கு போகணும், அதனால என்ன பண்றேன், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுறேன். இந்த வாரம் வேலைக்கு போனா தான் எனக்கு என்ன ஆகுங்க, சம்பளம் கிடைக்குங்க. இந்த வாரம் வேலைக்கு போலீங்கன்னா எனக்கு மேல இருக்கிறவர் என்னை திட்டுவாருங்க. ஏங்க
மற்றத பார்த்து பார்த்து நீங்க ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா அதை விட நம்ம துப்பாக்கியம் உள்ள ஜனம் யாருமே இல்லை. ஆண்டவருக்காக நஷ்டம் என்று குப்பை என்று கருதணும். அது பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாங்க. அப்படி ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டீங்கன்னா ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறத 58:14 வசனம் வாசிங்க. உயர்ந்த இடங்களில் அமர பண்ணுவார். இது யார் சொன்னாங்களா? வாய் சொன்னது பொய்யாகுங்களா? நீங்க இருக்கிற எல்லாத்தை விட ஒரு படி மேல இருக்கும்னு நினைச்சா அந்த முதல் படியை யாருக்கு கொடுக்கணும்? எப்படியாவது ஆண்டவருக்கு நீங்க முதலிடத்தை கொடுங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை தேடுறீங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ, அப்பதான் உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கண்டடையத்தக்க நேரத்துல ஆண்டவரை கண்டடைங்க. அவர் கேட்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க? அவரை நோக்கி. அப்ப ஆண்டவரை எங்க கண்டடையலாம்? ஆண்டவர் எங்க கண்டடையல? அந்த அதிகாரத்தை பிரகாரம் சொல்லுங்க. ஆண்டவர் எங்க, யார் நடுவில் இருக்கிறாரா? ரெண்டு பேர், மூணு பேர் அவருடைய நாமத்துல எங்க கூடியிருக்கீங்களோ அவங்க நடுவில் இருப்பாங்கிறாரு. அல்லேலூயா. ஊழிக்காரங்களோட வேலை அதுதான். எதுக்கு ஜெபம் வைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், வாரம் ஃபுல்லா ஜெபம், உபவாச ஜெபம், எரிகோ ஜெபம், நைட்டு ஜெபம், எதுக்கு வைக்கிறாங்க? இரண்டு மூன்று பேர் இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை சொல்லும் போது ஆண்டவர் அந்த இடத்துல வர்றாரு. எப்படியாவது நீங்க ஆண்டவரை பார்த்து, எப்படியாவது ஆண்டவர் இங்க வரும்பொழுதே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு கண்காணியானவனோட வேலை. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை இன்னொரு நாள் நான் சொல்றேன். என்ன வேலை செய்யணும் கண்ண, அதாவது ஒரு பாஸ்டரா என்ன வேலை செய்யணும், நீங்க விசுவாசிங்களா என்ன வேலை செய்யணுங்கிறது. அல்லேலூயா. ஊழியருடைய வேலை அதுதான். உங்களுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க செஞ்சு தரோம். எப்படியாவது இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்துருங்க, இன்னைக்கு வந்துருங்க. ஏன்னா ஆண்டவரை நீங்க இங்கதான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் கேட்கிற இடத்துல தான் நீங்க கூப்பிட முடியும். அல்லேலூயா. அதனால தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன தானம் இன்னும் காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காருங்க. சபைனா சபைக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஒரு ஆராதனை ஜெபன் வைக்கும் பொழுது எப்படியா கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்காக வைக்கிறது தான், நீங்க கண்டனையோன்னு வைக்கிறது தான். ஏங்க, நமக்கு ஆபத்து எல்லா நேரமும் இருக்குதுங்க, பிரச்சனை எல்லா நேரமும் இருக்கு, வீண் செலவு எல்லா நேரமும் இருக்கு. எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் தப்பி வைக்கிறது எதுக்கு தெரியுங்களா? திடீர்னு ஆண்டவரை நம்ம பாத்துருவோம், ஆண்டவர் நம்மளை தப்பி வச்சிருவாங்க. நீங்க ஆண்டவரை கண்டுகொள்ளாமையே இருங்க, ஆண்டவரை கண்டுபிடிக்காமையே இருங்க, ஆண்டவரை பார்க்காமையே இருங்க, உங்களால பூமியில வாழவே முடியாது. நீங்க கூப்பிட சத்த ஆண்டவருக்கு போய் சேரலாம், பூமியில நம்மளால வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் பிரச்சனை வருங்க, எல்லாத்துக்கும் வீண் செலவு வரும், எல்லாத்துக்கும் போராட்டம் வரும். நம்ம மட்டும் தப்பிச்சுக்கிட்டே வரணும்னா காரணம் என்னன்னா, நீங்க ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க கூப்பிடுறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த ரெண்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மோசம் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் எப்படியா கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆராதனையில கூடி வர்றோம். அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவரை நீங்க பாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு நேரமும் ஆராதனையும் கூடி கூப்பிடுறோம். வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது எதுக்கு தெரியுமா? எப்படியா ஆண்டவரை கண்டுபிடிச்சு அவருடைய சமூகத்துல கூடி சேருங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆண்டவரை கண்ணு கெட்டுற நேரத்திலேயே பாத்துக்கோங்க, ஆண்டவர் கேட்கும் போதே பேசி பழகுங்க. இது ரெண்டையும் விட்டு போட்டு குருடம் வந்துட்டு, அந்த யானை கதை தெரியுங்களா? ஒரு நாலு குருடன் இருந்தாங்களா, ஒரு யானை போட்டு ஒரு குருட என்ன பாக்குறான், காலை தொட்டு பார்த்துட்டு யானை எப்படி இருக்குங்கிறான், எப்பா தூணு மாதிரி இருக்குப்பா யானை அப்படின்னா. இன்னொருத்த யானை காதை தொட்டு பார்த்துட்டு யானைங்கிறது முறை மாதிரி இருக்கும்பா அப்படின்னானா. ஒருத்த யானை வாழை தொட்டு பார்த்துட்டு யானை குச்சி எதுன கூட்டுறதுங்க சீமார் மாதிரி இருக்குனானா. ஒருத்தர் தும்பிக்கையை தொட்டு பாரு, இல்லைப்பா இல்லைப்பா யானை வந்துட்டு உழக்க மாதிரி இருக்கும்பாண்ணா. நீங்க போய் பூமியில போய் ஆண்டவரை பிரதிபலிக்கும் பொழுது, இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது இப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்க நிலைமை எப்படி இருக்குங்க? கண்ணை திறந்து பாருங்க, ஆண்டவர் யாருன்னு பாருங்க, ஆண்டவர் பேசுறது என்னன்னு கேளுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவரை கண்டறைய தக்க நேரத்தில் கண்டறீங்க. ஆண்டவரை வைக்கிற இடத்துல வேற எதையுமே வைக்காதீங்க, தயவு செய்து. ஆண்டவரை நீங்க கொஞ்சம் இறக்கி வேற ஏதாவது வச்சுட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க நஷ்டம் அடைஞ்சுதான் போவீங்க. கட்டாயம் நீங்க அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். வாய் தவறி எதையாவது பேசிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். நிறைய நேரங்களில் இது நடக்குது, நடந்துகிட்டு இருக்குது, இனிமேல நடக்கும். நம்ம வாழ்க்கையில பட்டுப்பட்டு தாங்க திருந்துறோம்.
படாம திருந்துறதுல இந்த பிள்ளைங்களை சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு வகையான பிள்ளைங்க கற்பூர மாதிரி பத்தால பத்து பத்தி எரிஞ்சுக்குவாங்க, ஒன்னொருத்தர் ரகம் எப்படி வர விறகு மாதிரி பத்த வச்சா தீ பிடிச்சி எரிஞ்சிருவாங்க, மூணாவது ரக வாழ மட்ட மாதிரி என்ன பண்ணாலும் அவங்க எரிய மாட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாகிய நம்ம முதல் ரகமாக இருக்கணும். அடிபட்டு சிக்கப்பட்டு நமக்கு ஒரு பத்து நாள் காய்ச்சல் வந்து படுத்து காசெல்லாம் செலவு பண்ணதுக்கப்புறம் புத்தி வரக்கூடாது, வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதெல்லாம் இழந்ததுக்கப்புறம் புத்தி வரக்கூடாது, எப்போ அதை செஞ்சிடக்கூடாது. எப்படி பேது முதல் டைம் மீனை இழுத்துட்டு ரெண்டாம் டைம் இழுக்கும்போது புத்தி வந்ததோ அது மாதிரி நிறையா நேரங்களில் நம்ம ரெண்டாம் டைம் அடிபடும் போதோ புத்தி வருது. அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் விட்டு வாங்க, அதனால் தாண்டி வாங்க. அடிபட்டு அடிபட்டு திருந்தாதீங்க. அடிபடுறதுக்கு முன்னாடியே ஐயோ இது தப்பான வழி, இதை செஞ்சிடக்கூடாதுன்னு உங்கள் காலை வந்துட்டு பாவத்துக்கு திருப்பாம நேராக திருப்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே உங்களை கடனாளியாக விட மாட்டாருங்க. நீங்கள் நினைக்காதீங்க என் கையில் பிரயாசம் தான் சம்பாரிச்சது, நான் தான் சம்பாரித்தேன், என்னால் தான் முடியும்னு நினைக்காதீங்க. உங்களை தாழ்த்தி உயர்த்த ஒருத்தர் வல்லவர். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, யாரையும் ஐஸ்வர்யமானாக்க முடியும், யாரையும் தரித்திரனாக்க முடியும், யாரையும் உயர்த்த முடியும், யாரையும் தாழ்த்த முடியும். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருனா தான் உங்களால் வேலை செய்ய முடியும், ஆண்டவர் நினைச்சாருனா தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதை எல்லாம் தள்ளி விட்டு நான் செய்வேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை தள்ளி நம்மளால எதையுமே பண்ண முடியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை பார்க்குற நேரத்தில் பார்த்துக்குங்க, கேட்குற நேரத்தில் கூப்பிடுங்க. எதுவும் பண்ணாமல் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, நீங்கள் எங்கேயோ இருக்கிறாருன்னு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவங்க ஒரு நாள் நஷ்டம் அடைய மாட்டாங்க, ஒரு நாள் குறைவுபட மாட்டேங்கிறான். அதனால் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடவே சொல்லணும். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நல்ல கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உண்மை காணாத நேரத்தில் உண்மை தேடாதபடி, நீங்கள் கேட்காத நேரத்தில் நாங்கள் பேசாதபடி கர்த்த எங்களுக்கு நல்ல ஞான அறிவை கொடுத்து எப்போ தேடணும் எப்போ கூப்பிடணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். உங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடி வர, உண்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் எங்களுக்கு கிருப பாராட்டுங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவ கிருபை தேவ அனுகிரகம் தேவ சமாதானம் ஆட்களட்டும். கர்த்த தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஆராதிக்க துதிக்க கர்த்தர் எங்களுக்கு இருக்க பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க ராஜா, பொருட்படுத்திக்கொள்ளுங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லபிதா. ஆமென்.